காஞ்சி மாவட்டம் விவசாயிகளுக்கான நீர் மேலாண்மை குறித்த மறுவிலக்க கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மணிகர் வீதியில் உள்ள தனியார் கூட்டரங்கில் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியின் சார்பில் நீர் மேலாண்மை குறித்த மறுவிலக்க கூட்டம் நடைபெற்றது. இதில் நடாட் வங்கி மாவட்ட மேலாளர் சுப்புராஜ் தலைமையில் பொது மேலாளர் வீரசங்கர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விவசாயிகளுக்கான ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். இதில் குறைந்த நீரில் நிறைந்த மகசூல் பெறுதல், நிலையான விவசாயத்திற்கு மண்ணில் இருப்பதும் பாதுகாப்பது குறித்தும், நிலத்தடி நீரினை மறுசெறிவூட்டல் செய்வது உள்ளிட்டவைகள் குறித்தும் கிராமங்களில் ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளிடம் கருத்துக்களை கேட்டறிந்துள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து விவசாய பணிகளை எவ்விதம் செய்தால் அதிக பயனை பெறலாம் குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் நிவேதிதா, விவசாயத்துறை இணை இயக்குனர் ரமேஷ் பாபு, துணை மேலாளர் அப்துர் ரஹ்மான், பிச்சாண்டி உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டார்கள். தேசிய வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கி நீரின் தேவையை உணர்ந்து இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலைகளில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தால் நீர் மேலாண்மை இன்னும் மேம்படும், விவசாயிகளுடைய கஷ்டம் தீரும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோட காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்து 472 கிராமங்களில் 450 நீர் தூதுவர்களை அனுப்பி அந்த கிராமத்தில் உள்ள நீர் மேலாண்மை இப்போ இருக்கிற எப்படி இருக்குங்கிற மேலாண்மை திட்டம் இப்போ எப்படி இருக்குங்கிறது என்ன பண்ணுனா இன்னமும் விவசாயத்துக்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய செயல்களுக்கும் நன்றாக இருக்கும் என்பதை அறிய வச்சு இப்போது எல்லாம் முடிஞ்சது. அந்த ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் அந்த கிராம மக்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்தும் என்னென்ன கிராமத்துக்கு என்ன தேவைகள், நீரை வந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது கேட்டுட்டு வந்திருக்காங்க. இப்போ அதெல்லாமே ஒன்று சேர்த்து இந்த மாவட்டத்துக்கு மொத்தத்துக்கு தேவையான வேலைகள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி முடிவு பண்ணுறோம். இதை முடிவு பண்ணி இதற்குரிய வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம மாவட்ட அட்மினிஸ்ட்ரேஷன், நம்ம பேங்க் ஒரு எல்டிஎம் சார் எல்லாம் வந்திருக்காங்க இன்றைக்கி.